திரு ஜேம்ஸ் ரெண்டு கோரிக்கையை நான் சொன்னேன். நிலை கட்டணத்தை வந்து மாத்தாம அப்படியே வச்சுக்கணும்னு சொல்றீங்க, பீக் அவர்ல அதிக கட்டணம் வசூலிக்கப்படுது அப்படின்னு. வேற என்னென்ன பிரச்சனைகள் இந்த மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதுனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதா உணர்றீங்க? வணக்கங்க. இந்த மின்கட்டண உயர்வு தவிர்க்க முடியாதது. தமிழகத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக உயர்த்தப்படாமல் தற்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று மின்சாரத்துறை அமைச்சர்கள் அறிவித்த பிறகு இந்த மின்கட்டண உயர்வு என்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாலும் உயர்த்தப்படும் என்று சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது மின்கட்டணத்தின் உயர்வு என்று பார்க்கின்ற போது, இப்போ நாங்கள் பயன்படுத்துகிற மின்சாரத்தினுடைய அளவு, குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு யூனிட்டுக்கு ஆன கட்டணம், அதுதான் வந்து மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கான கட்டணமாக நாங்கள் எத்தனை யூனிட்டு பயன்படுத்துகிறோமோ அத்தனை யூனிட்டுக்காக எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற கட்டணத்தில் நாங்கள் கட்டுகிறோம். அது ஒரு பகுதி. அந்த கட்டண உயர்வு என்பது தற்பொழுது உயர்த்தப்பட்ட கட்டணம் என்பது 1.50 ரூபாயாக தற்பொழுது உயர்த்திருக்கின்றார்கள் பயன்படுத்துகின்ற இந்த மின்சாரத்துக்கு. அதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி போன்ற பல்வேறு வகைகளை சேர்ந்து அந்த கட்டண உயர்வு ஏற்படுத்தப்பட்டது. இப்போ பிரச்சனை எங்களுக்கு எங்கே வருது என்று கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் வந்து அதிக அளவில் இருக்கின்றது குறு சிறு தொழில்கள் என்பது தான். பெரிய வேலைவாய்ப்பு வழங்கி வருவது மட்டுமில்லை, உற்பத்தி துறையில் பெரும் பங்காகிற்று வருகிறது. இந்த 112 கிலோவாட் என்று சொல்லக்கூடிய கீழே பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டி குறைந்த அழுத்த தாழ் அழுத்த மின்சாரத்தை பயன்படுத்துகிறவர்கள் நாங்கள் தான். இன்று தமிழகத்தில் பெருமளவில் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்து வருகின்ற செக்டாராகும் எங்கள் செக்டார் தான். இன்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பெருநிறுவனங்களுக்கு ஜாப் ஆர்டர்களாகவும் உதிரிவாகல் செய்து கொடுக்கின்றவர்களாகவும் எங்கள் பங்களிப்பு செலுத்தி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நிலைமை கடந்த 2.5 ஆண்டு காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நம்மளுடைய தொழில் நெருக்கடிகள், நம்ம கொரோனா தொற்றினால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதன் பிறகு வந்து எந்த முகாந்திரம் இல்லாமல் இந்தியாவில் மூலப்பொருள் விலையேற்றம் என்பது 150% உயர்த்தினால் தொழில் பாதிப்பு, அதிலிருந்து மீண்டு வருவதற்குள் தற்பொழுது இந்த மின்கட்டண உயர்வு என்று வந்ததனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா, இப்போ நிலை கட்டணம் என்று சொல்லக்கூடிய 1 கிலோவாட்டுக்கு ஆரம்பத்தில் 112 கிலோவாட்டுக்கு மின்கட்டணம் உயர்த்துவதற்கு முன்பாக 35 ரூபா ஒரு கிலோவாட்டுக்கு நாங்கள் செலுத்தி கொண்டிருந்தோம். இப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த நிலை கட்டணம் பார்க்க போனால் அது 2 முதல் 112 கிலோவாட் வரைக்கும் ஒரே கேட்டகிரி. இப்பொழுது அது 2 கேட்டகிரியாக பிரித்து விட்டார்கள், 50க்கு கீழே 50க்கு மேல் என்று. 50க்கு கீழே பயன்படுத்துகின்ற அந்த நிலை கட்டணத்துக்கு 1 கிலோவாட்டுக்கு வந்து இப்பொழுது 75 ரூபாக மாற்றிட்டுள்ளார். கிட்டத்தட்ட 100% மேலே வந்து போய் ஒரு செட்டாருக்கு உயர்த்தி விட்டார்கள். மேலும் அதுக்கு அடுத்த செட்டாருக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா, அது பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த உயர்வுனால் நாங்கள் மின்சாரத்தை பயன்படுத்தினாலும் பயன்படுத்தவில்லைனாலும் மாத கட்டணமாக இப்போ எங்களை செலுத்துவதற்கு நிர்பந்தப்பட்டு, இப்போ மின்சாரத்துடைய பில்லுகளை நீங்கள் சொன்னது போது இப்போ நாங்கள் திருப்பி செலுத்துவதற்கான உயர்த்தப்பட்ட கட்டணம் செலுத்த வந்ததால் தொழில் முனைவர்கள் எல்லோரும் பெரும் அதிர்ச்சியும் நெருக்கடிக்கும் இப்போ தள்ளப்பட்டிருக்கும். இல்லை, இப்போ இதை மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு சில புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. கேரளாவில் எவ்வளவு, ஆந்திராவில் எவ்வளவு, மேற்கு வங்கத்தில், உத்தரப்பிரதேசத்தில், குஜராத்தில் எவ்வளவு அப்படின்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் இப்போ அங்கெல்லாம் பார்த்தோன்னா 200 யூனிட் தமிழ்நாட்டுக்கு 255 ரூபா வருது. அதே 200 யூனிட் கர்நாடகாவில் 1279 ரூபா, கேரளாவில் 200 யூனிட் வந்து 775 ரூபா, ஆந்திராவில் 200 யூனிட் வந்து 649 ரூபா, மேற்கு வங்கத்தில் 200 யூனிட் வந்து 1307 ரூபா. ஏன்னா இந்த முதல் 100 யூனிட் ஃப்ரீங்கிறதுனால நம்ம அதை 200 யூனிட்டுக்காக பார்க்குறோம். அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் 200 யூனிட்டுக்கு 1030, குஜராத்தில் 200 யூனிட்டுக்கு 1045. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவான கட்டணம் தான் வசூலிக்கிறாங்க. அப்போ இதை விட குறைவாக வசூலிக்க முடியுமா ஒரு நிறுவனத்தால்? இல்லைங்க, நான் என்ன கேட்டிருக்கேன்னா, ஒப்பிடுதல் என்று பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் நம்ம இன்னொரு வகையில் ஒப்பிட்டு பார்க்கணும். குறிப்பாக சொல்ல போனால் உங்களுக்கு வந்து பிற மாநிலங்களை கணக்கிடும் போது இந்த குறு சிறு தொழிலிருந்து பல மாநிலங்கள் நம் தமிழகத்தில் இருப்பபோது அதிகமான தொழில் முனைவர்கள் அப்படி அல்ல. அங்கெல்லாம் அங்கெல்லாம் பெருமளவில் பெருநிறுவனங்கள், ஒரு சில குறிப்பிட்ட அளவில் தான் நாங்கள் தொழில் நிறுவனங்கள் என்று பார்க்க போனால் அவருடைய உற்பத்தி துறை என்று இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் அப்படி அல்ல, கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேல் வந்து குறுந்தொழில் சிறு தொழில் முனைவர்கள் தமிழகத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம்.